தங்கள் உத்தரவுபடியே தங்களது உயிரடங்கிய பெட்டியை ஏழு கடல் ஏழு மலைகளுக்கு அப்பால் ஜீவராசிகளே வசிக்க முடியாத ஓர் வனாந்தரத்தில் புதைத்து விட்டேன். இனி உங்கள் உயிரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எஜமான். பண்டோரா, நீ சென்றதையும் பெட்டியை புதைத்ததையும் நான் என் ஞான திருஷ்டியில் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உன் செயல்பாடுகள் எனக்கு மிகவும் திருப்தி. நன்றி எஜமான். அடுத்த உத்தரவு என்ன? உத்தரவு இருக்கட்டும் பண்டோரா, சில விஷயங்களை உன்னிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சகல நேரமும் எனது நிழலாக இருக்க போகும் நீ, அவற்றை அறிந்து கொள்வது நல்லது. சொல்லுங்கள் தலைவா, அவை யாரை பற்றி எதை பற்றிய விஷயங்கள்? அவைகள் பூதகுலத்தை வீழ்த்துவது பற்றியும், அப்படி வீழ்த்த தேவையான பலத்தை நமக்கு வழங்குவது பற்றிய விஷயங்கள். ஆஹா, பூதகுலத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த நான் அசந்த நேரத்தில் அவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பூலோகத்தில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக அடைப்பட்டு கிடந்த கதையெல்லாம் உனக்கு நன்றாக தெரியும். ஆமாம் தலைவா, அதற்கு பழிக்கு பழியாக அந்த பூதகுல அரச குடும்பத்தை நாம் இந்த பூமியில் புதைத்தாக வேண்டும். என் பயணமும் சகல நேர கவனமும் அதை நோக்கித்தான் இருக்கிறது. இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் தலைவா. உன்னிடம் சொல்வதற்கென்ன, பூத அரச குல குடும்பத்தை எதிர்த்து ஜெயிக்கும் மந்திர சக்தி தற்சமயம் என்னிடத்தில் இல்லை தலைவா. ஆமாம், நான் அடைப்பட்டிருந்ததால் 2000 ஆண்டுகள் உருவேற்றப்படாத என் சக்திகள் நீர்த்து போய்விட்டது. கவலைப்படாதே பண்டோரா, பூதங்களை விட சக்தி பெறும் வழியை என் பாட்டனார் எனக்கு சொல்லிவிட்டார். என்ன வழி தலைவா? நரக தேவதைக்கு நரபலியும் நரனல்லாத பூதகண பலியும் இட்டு பூஜித்தால் மனம் குளிரும் நரக தேவதை நான் விரும்பும் வரங்களை கொடுத்தருள்வாள். தயக்கமேன் தலைவா, புறப்படுங்கள். பலி கொடுத்து பதிலுக்கு வரம் வாங்கி வருவோம். கிளம்புங்கள். ஒரு பண்டோரா, ஒரு பலிகளை தேர்ந்தெடுத்து சிறைப்பிடிக்க வேண்டாமா? முதலில் தலச்சன் பிள்ளையாக வீட்டுக்கு ஒரே ஆண் பிள்ளையாக இருக்கும் ஒரு மனித உயிரை தேடி பிடித்து சிறைப்பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்து விட்டால் பூத உயிருக்கு நாம் தேடி அலைய வேண்டியதில்லை. அந்த மூசாவின் குடும்பமே இங்குதான் வாழ்கிறது. அவர்களில் யாராவது ஒருவரை பலியிட்டு விடலாம். விஷயம் சுலபமாக முடிந்துவிடும் போல் இருக்கிறது எஜமான். முயன்றால் எல்லாமே சுலபம்தான் பண்டோரா. அதற்காக நீ நினைக்கும் அளவிற்கு பூதத்தை சிறைப்பிடிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அந்த தலைச்சன் பிள்ளை பூதத்தை பிடித்து விட்டால் அந்த மனித உயிரை தேடி பிடித்து விடலாம்.
அது ஒன்றும் சிரமமில்லை. சரி, நான் எதற்கும் பூஜைக்கு ஏதுவாக நரக தேவதை சிலையை பிரதிஷ்டை செய்துவிட்டு வருகிறேன். சரி யஜமான். இத்தனை காலம் கழிச்சு வந்திருக்கோம், தலைவர் சொல்லாம ஒரு வேலை செஞ்சு அவர்கிட்ட பாராட்டு பெற வேண்டும். என்ன செய்யலாம்? வீடே மாறி போச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காலையிலேயே அம்மாவும் பொண்ணு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? தர்ஷினி, அப்பவே பசிக்குதுன்னு சொன்னேல்ல, டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நான் அம்மா கூட விளையாடணும். தர்ஷினி, பாட்டி சொல்றாங்கல்ல, அடம் பிடிக்காம போய் டிஃபன் சாப்பிடுங்க. நீயும் சாப்பிட வா மூசா. பரவாயில்லம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, அப்ப நீ விளையாடிட்டு இரு, சரி? போகும்போது கரெக்ட்டா பால் குடுத்துட்டு போறேன். வா வா போ 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 வா மூசா, உட்காரு. என்னக்கா, எல்லாமே நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. ஆமா மூசா, உன் வார்த்தை அப்படியே பழிச்சிருச்சு. நீ சொன்னது அருள் வாக்குன்னு நினைக்கிறேன். என்னக்கா அருள் வாக்கு சொல்ல, நான் என்ன ஆண்டவனா? நான் சொன்னது பொருள் வாக்கு. அத நல்லா ஆற அமர உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் புரியும். ஆமா மூசா, நான் கூட நீ சொன்னப்புறம் யோசிச்சு பார்த்ததுனாலதான் புரிஞ்சுது. ஆனா தர்ஷினியோட அப்பாக்கு யார் சொன்னாங்க, யார் புரிய வச்சாங்க, என்ன அதிசயம் நடந்ததுன்னே தெரியல. அவர் நான் எதிர்பார்க்காத மாதிரி பேசிட்டு போனாரு. அவர் உருவத்துல நான் வந்தத சொல்லவா முடியும்? யாராவது சொல்லியோ இல்ல யாராவது புரிய வச்சோ ஏதாவது ஒரு காலத்துல எல்லாருமே உண்மையை உணர்ந்துதானே ஆகணும். உணர்ந்தத அவர் சொல்லிட்டாரு. நீங்க? நான் யோசிக்கணும் மூசா. யோசிங்கக்கா, நான் சொன்ன மாதிரியே யோசிங்க. அம்மா அம்மா, நான் சாப்பிட்டேன், பக்கத்து வீட்டு திலகாண்டி வீட்டுக்கு போய் விளையாடட்டா? அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திலகாண்டி லஞ்சுக்கு கூப்பிட்டா என்ன? அவங்களும் வருவாங்க, தர்ஷினியும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். தர்ஷினி உங்க கூடவே இருந்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் மூசா. தர்ஷினி, நீ மம்மிக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மம்மி குளிச்சிட்டு வந்து நீயும் நானும் திலகாண்டி வீட்டுக்கு போய் அவங்கள லஞ்சு கூப்பிடலாம். தேங்க் யூ மம்மி. குட் கேர்ள். ஹரி சார் என்ன இவ்வளவு டல்லா இருக்காரு? ஹாய் ஹரி. என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? சாயங்காலம் பிரகாஷ் வீட்டுல வீக்கெண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கா. இல்ல, நான் வரல, நீ போயிட்டு வா. என்னப்பா சொல்ற, நீ இல்லாம பார்ட்டியா? இல்ல, எனக்கு வர மூட் இல்ல, நீ போயிட்டு வா. மூட் இல்லையா? ஏன் மூட் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. ஹரி, உன்கிட்ட உன்னை கேட்கலான் இருந்தேன். காலையில இருந்து ஏன் ஒரே டல்லா இருக்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அம்மாக்கு உடம்பு சரியா? ஏன், என்ன? சரி, நல்லா தானே இருந்தாங்க அம்மா? நல்லா தான் இருந்தாங்க. நேத்து ராத்திரி சடனா நெஞ்சு வலியினாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு இருந்தோம், அதுக்குள்ள சீரியஸ் ஆயிடுச்சு.
ஒரு வழியா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய்டோம். டாக்டர் செக் பண்ணிட்டு உடனே அட்மிட் பண்ண சொன்னாரு. மாஸ்டர் செக்அப் எல்லாம் கூட எழுதி கொடுத்தாரு. காலையில ரிசல்ட் பார்த்த உடனே எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் அப்படி என்ன சொன்னாரு? இமேட்ட ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணனும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுமா? ஆபீஸ்ல லோன் போட்டு அங்கங்க வாங்கி இப்பதான் 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு லீஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள 2 லட்சம் ரூபாய் பெறட்டணும்னா நான் எங்க போவேன், யார கேட்பேன்? மேனேஜர் கிட்ட பர்சனலா கேட்டு பாரு. ஒரு 75,000 ரூபாய் கேட்டிருக்கேன், ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனந்த், உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குமா? என்ன அறி, உனக்கே தெரியாதா, என் கையில இருந்த பணத்தை எல்லாம் போட்டு போன மாசம் தான் தம்பி கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இப்ப என் கையில எது பாப்பனும்? இல்ல, எவ்வளவு வட்டியானாலும் பரவாயில்ல, உங்க தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது இருந்தா கொஞ்சம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஆனா என்ன மட்டுமே நம்பிட்டு இருக்காத. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியாவது வாங்குறதுக்கு போறேன். ஓகே ரி, ட்ரை பண்றேன். உனக்காக நான் நாளைக்கு மீட் பண்றேன். ஓகே, பை. அம்மா நல்லா பாத்துக்க, வரேன். சரியான பிராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்காரு, நாம ஏதாவது உதவி செய்யணுமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். அடட, சியாமலாவா? வாங்க உட்காருங்க. ஆமா, போன வாரம் வந்து ஹரிய பார்த்து பேசிட்டு போனியாமே, ரொம்ப சந்தோஷப்பட்டமா? ஆமாம்மா, இந்த பிறவி இன்னொரு தடவை எடுப்பமா இல்லையான்னு தெரியாதப்ப எதுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு விரோதங்களும் குரோதங்களும்? வாழற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே. என்ன சொல்ற சியாமலா, சொல்லுமா, என்ன விஷயம்? ஹரிய பாத்தியா? இல்ல சார், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா, என்ன விஷயம்மா? அது அவங்க அம்மாவுக்கு. ஆமாமா, ஹார்ட் ப்ராப்ளம். சியாமலா, இந்த வயசுல வர்றதுனாலும் இந்த சூழ்நிலையில அவங்க அம்மாவுக்கு இப்படி வந்திருக்க வேண்டாம். பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். ஆபரேஷன் செய்ய பணத்துக்கு ஹரி நாயா அலையிறான். அக்கம் பக்கத்துல கந்து வெட்டி கிடைச்சா கூட பரவாயில்ல சார்னு சொல்லிட்டு இருந்தாமா. கேள்விப்பட்டேன் சார். இப்ப என்கிட்டயும் காசு பணம் இல்ல சார். இப்பதான் நானும் வீடு பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீட்டுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு தர்ஷினி ஸ்கூல்ல சேர்த்தேன். அதுக்கே நிறைய செலவாயிடுச்சு சார். இல்லம்மா, ஹரி உங்ககிட்ட பணம் காசு எதையும் எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா நீ இப்படி ஃபீல் பண்ணி பேசுனது தெரிஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாமா. தெரியும் சார், ஆனா என் பேச்சு கொடுக்கற சந்தோஷம் மட்டுமே அவரோட பிரச்சனையை தீத்துருமா? கூட இருந்து தோள் கொடுக்க முடியலன்னாலும் தூரமா இருந்து கை கொடுக்கலாம் இல்லையா? அதனாலதான் என்னோட நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். இன்னைக்கு தங்க விக்கிற விலைக்கு இத அடகு வச்சா கூட 80,000 ரூபாய் வரைக்கும் தேரும் சார். இத வச்சுட்டு அவங்க அம்மா ஆபரேஷனை எப்படியாவது பண்ண சொல்லுங்க. இந்தாங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் தான் நகையை கொடுத்தேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணதாவே இருக்கட்டுமே. இதெல்லாம் நீயா பேசுற, நீயா செய்யற? ஏன் சார்? இல்லம்மா, நீ அன்னைக்கு அப்படி பேசின, இன்னைக்கு இப்படி செய்யற, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மனநிலை இருக்கும் சார். அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு இப்படி, நாளைக்கு எப்படியோ இருந்தா தானே சண்டை போட்டுக்கும் சேர்ந்துக்கவும் முடியும். என்ன இருந்தாலும் அவரு எனக்கு புருஷன், அவங்க அம்மா எனக்கு மாமியார். அப்ப நான் வரேன் சார். சரிம்மா. Thank you.
வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அலைச்சல் இல்லாம வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா தின்னு ஒழு ஒழுன்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். இவனை கொண்டு போய் எஜமான் முன்னாடி நிறுத்தணும். சொல்லாத வேலையை செஞ்சு முடிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நம்மள தலையில வச்சு கொண்டாடுவாரு. தூக்கிட வேண்டியதுதான். உன்னை தூக்க வந்திருக்க. என்னது என்ன தூக்க வந்திருக்க? யார் நீ? இந்த பிசாசு எனக்கு தெரியும் மூசா. இவன் அசீம்பதுதாவோட சிஷ்யன். இவன் செல்ல பேர் மணலரக்கன். இவன் நிஜ பேர் பண்டோரா. இவன் ரொம்ப கொடூரமானவன். பரவாயில்லையே பக்ஷீஸ், என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. ஆனா நான் உன்னை இங்க எதிர்பார்க்கல. வந்த பிறகுதான் தெரிஞ்சது. ஒரு நான் உன்னையும் சேர்த்து கொண்டு போறேன். மூசா முந்திக்கோ, பண்டோராவை விடாத. நீ முந்திக்க போறியா? உன்னை அழிச்சிட்டு அவனையும் தூக்கிட்டு போறேன். முடிஞ்சா உன் உயிரை காப்பாத்திக்க.